96 2010 வரைக்கும் ஆட்சி இருந்தீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லு பார்க்கலாம். ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. தமிழகத்திற்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிறவர்கள் அமைச்சராக மத்தியிலே இடம் பெற்றிருக்கிறார்களே, அதுவும் எப்படி பச்சோந்தி போல. இப்பொழுது பாரத ஜனதா கட்சி தீண்டதாக கட்சியாக குறிப்பிடுகின்றார். அப்பொழுது யாரோடு நீ கூட்டு சேர்ந்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்தீங்க. 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவித்தீர்கள், கேட்ட இலக்காவை பெற்றீர்கள், வளம் வந்தீர்கள். அப்பொழுது அமைச்சராக இருந்த ஒருவர் உடல்நலம் குன்றி 1 வருட காலம் சுய நினைவற்றம் இருந்தார். 1 வருட காலம் சுய நினைவு இல்லாமல் இருந்த உங்களுக்கு யாருன்னு தெரியும், முரசலிமார். அப்போ கூட மந்திரி பதவி வச்சிருந்த பாரதிய ஜனதா அப்பெல்லாம் தீண்ட கட்சியாக தெரியல. இப்போ மட்டும் அந்த கட்சி தீண்ட தகாத கட்சியாக சொல்கிறார். இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆசை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பதவி வேணும் வருவதோ, எப்பொழுதெல்லாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் எந்த கட்சியோடு வேணாலும் கூட்டு சேர்வார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கு மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு இணக்கமான சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே அவர்கள் 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவோடு ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஆட்சி மக்களிடத்திலே சற்று சரிவு ஏற்படுகின்ற உடனே அப்படியே தாவிட்டான், சம்ப் பண்ணிட்டான் காங்கிரஸ் கட்சிக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்துருக்கிறீங்களா நாட்டில்? அப்பொழுதுதான் விஞ்ஞான அறிவு பிடித்த ஒரு ஆளுக்கான அது கருணாநிதி தான், வேறு யாரும் கிடையாது. அவருக்கு இன்றைக்கி உடல்நலமெல்லாம் இருக்காங்க, அவர் பேசுவது சரியில்லை தான், இருந்தாலும் அவர் இருக்கிற காலத்தை சுட்டி காட்ட வேண்டியது கடமை. ஆகவே 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவோட ஆட்சியில் இருந்தாங்க. அந்த ஆட்சிக்கு சற்று சறுக்க ஏறும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி காங்கிரஸில் போயிட்டான், அங்கே போய் மந்திரி ஆகிட்டாங்க. சரி, இங்கே தான் எதுவும் செய்யல, காங்கிரஸ் கட்சியில் போய் இணைஞ்ச பிறகாவது செய்யணும்ல, அப்பவும் எதுவும் செய்யல. ஆகவே அதிகாரத்துக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய குறிக்கோள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, குடும்பத்தை பற்றி தான் கவலைப்படுகின்றதார் திமுக. ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், எப்படி பேச வேண்டும் என்பது கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இவரையெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளா என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கருணாநிதிக்கு 94 வயசு ஆகிப்போச்சு. 94 வசதியும் 94 வயதிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்துடைய தலைவராக இருக்கிறார். ஸ்டாலின் செயல் தலைவராக தான் ஆக முடிஞ்சது, ஏன்னா அவருடைய அப்பாவே நம்பி இவருக்கு தலைவர் பதவி கொடுக்கல. எப்படி மக்கள் உன்னை நம்புவாங்க? இன்றைக்கு அவர் செயல்பட முடியாத உடல்நிலை குன்றி இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலைகளையும் இன்றைக்கு அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கல, செயல் தலைவராக தான் முடிஞ்சது. ஏன்னா உங்கள் அப்பாவே உன்னை நம்பலை, நாட்டு மக்கள் எப்படி நம்புவார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம், ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம் போராட்டம், என்ன போராட்டம் நடத்தினு யாருக்கும் தெரியல. ஆக இந்த ஆட்சிக்கு களவும் கற்பிக்க வேண்டும், இந்த ஆட்சியில் ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், ஒருபோதும் நடக்காது. பொன்மனச்சமல் புரட்சித்தலை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஆட்சி, இதே புரட்சித்தலை அம்மாவது கட்டிக்காத்த இயக்கம், அம்மாவுடைய ஆத்மா இருக்க வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஆட்சியோ அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடி. அது மட்டுமில்லை, இன்னொரு ஆள் திளம்பிட்டான். எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய அக்கா வளர்மதி குறிப்பிட்டது போல டிடிவி தினகரன், இவர் எங்கே இருந்தார்? 10 ஆண்டு காலம் வனவாசம் போயிட்டார். மாநிலம் புரட்சி தலைவி அம்மாவால் இருக்கின்ற பொழுது அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடி தினகரன் அவர்கள். அவர் இருக்கின்றவரை சென்னை பக்கமே எட்டி பார்க்கல, எங்கேயாவது பார்த்துருந்தா இருக்கிற இடம் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கு முந்தைய யாரெல்லாம் உள்ள போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்க, இந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு அவரெல்லாம் கண்டுபிடிச்சி அம்மா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் இங்கே மேடையில் வீட்டிருக்கிறார், இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் முறைப்படி இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்டு கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல் நடைபெற்று அதில் வெற்றி பெற்று வந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரே நாளில் உறுப்பினர் ஆகி ஒரே நாளில் பதவி வாங்கி ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்குறேன். உலகத்தில் இப்படிப்பட்ட அதிசயம் எங்கேயுமே கிடையாது. ஆகவே உனக்கே இப்படி இருக்குதுன்னா, நாங்கள் பல ஆண்டு காலமாக கட்சிகளை உழைத்து உழைப்பால் பெற்ற பதவி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்றைக்கு உழைப்பு தான் நிற்கும், குறுக்கு வழி என்றைக்கு நிற்காது. அது மட்டுமில்ல, இன்றைக்கு பார்க்குற ஏதோ இவர் ஏதோ அதிமுகவுக்கு சீட்டு கொடுத்த மாதிரியும்,
இவரெல்லாம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அவருடைய செல்வாக்கில் நாமெல்லாம் ஜெயிச்ச மாதிரியும், இவர்னால ஆட்சி அமைச்ச மாதிரியும், இவருக்கு ஏதாவது துரோகம் பண்ண மாதிரியும் நினைச்சு பாருங்க. இவரே எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாரு. நான் 9 முறை போட்டிட்டு இருக்கிறேன். இதயம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆசையோடு அம்மாவுடைய செல்வாக்கோடு 9 முறை போட்டிட்டு ஒரே தொகுதியில் எடப்பாடி சட்டமன்றத்தில் 6 முறை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன். 4 முறை ஜெயித்தேன். 3 முறை நாடாளுமன்றராக போட்டியிட்டேன். 1 முறை ஜெயித்தேன். ஆக 9 முறை யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நேரடியாக அம்மாவுடைய செல்வாக்கால் நான் நின்னேன். அம்மாவுடைய செல்வாக்கால் மக்களுடைய ஆதரவால் நான் வெற்றி பெற்றேன். இப்போ கூட 9 முறை நான் இங்கே எடப்பாடி சட்டமன்றத்தில் சட்டமன்ற வேட்பாளராக அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கட்சி சார்பாக 6 முறை போட்டியிட்டேன். 42,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா, பிரச்சாரம் பண்ணியா, இல்லை ஜெயிக்க வச்சியா? எதுவுமே செய்யலை. நீ ஏன் உரிமை கொண்டாடுற? நாங்களாம் கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தனோம், கஷ்டப்பட்டு அம்மாவுடைய செல்வாக்கில் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் நீக்கும் என்ன சம்மதம்? எவ்வித சம்மதம் இல்லாமல் எப்படியாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கட்சியும் ஆட்சியும் பிடித்த வேண்டும் என்று வெறித்தனத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருமித்த கருத்தோடு அவர்கள் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அம்மா உருவாக்கி கட்டிக்காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் எவராலும் அசைக்க முடியாது. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு இவள் கண்ட கனவு ஒருபோதும் பலிக்காது. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் பலமுறை போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். கட்சியில் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி 6 முறை நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். 6 முறை சிறைச்சென்றிருக்கிறேன். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுதெல்லாம் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்றோம். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது சென்னை விமான நிலையத்துக்கு அருகில் அந்த லாரி மோதி அம்மா படுகாயமடைந்தார்கள். அதை கண்டித்து நான் செல்லில் 10 சிறையில் இருந்தேன். அப்பொழுது எம்எல்ஏவாக இருந்தேன். ஆகவே நாங்கள் அப்படி கட்சிக்கு உழைத்து வந்தோம். ஆனால் ஒரு சிலர் எந்தவித கட்சி போராட்டத்தையும் கலந்து கொண்டதே இல்லை, சிறைக்கு சென்றதே இல்லை. ஆனால் சிறைக்கு போகிறாங்க, எதற்காக போகிறாங்க என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லை, இவருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்சி கலைச்சிடும் கலைச்சிருங்கிறார். நீ எப்படியா கலைக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். யார், உன்னால் சீட்டு கொடுக்கப்பட்டவர்களா? உன்னால் வெற்றி பெற்று வந்திருக்கிற எம்எல்ஏவா? நாங்கள் ஏதோ முதலமைச்சர் ஆக்கிட்டோம், இவர் என்னை நினச்சி பார்க்கல, எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டுங்கிறேன் அப்படின்னா இத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்களுமே உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்த காரணத்தினால தான் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், அண்ணா அமைச்சராக இருக்கிறாங்க. ஆகவே உங்களிடத்தில் யாரும் தொடர்பு வச்சுக்கல. ஆகவே குறுக்கு வழியில் எப்படியாவது கட்சியும் ஆட்சியும் பிடித்து வென்றலாம் என்ற குறுகிய எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறீங்க. ஒருபோதும் நடக்காது. சில பேர்த்த ஆசை காட்டி வார்த்தைகளை காட்டி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் வெளியே விட பார்க்கலாம், அடுத்த நாளே எங்கிட்ட வந்துடுவாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெட்டைகளிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 185 பேர். ஒருத்தர் சபாநாயகர் ஆகிட்டார், மீதி 134 பேர் இருக்கிறோம். ஆகவே பெரும்பான்மை ஆட்சி அனைத்து பேரும் ரெட்டைகளிலே வெற்றி பெற்றவர்கள். பெரும்பான்மை ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மைனாரிட்டி ஆட்சியில். ஆனால் திமுகவில் மைனாரிட்டி ஆட்சி, 96 பேர் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி. நீ மைனாரிட்டி கட்சி, நீ மைனாரிட்டி அரசு நீ அமைச்சு செயல்பட்ட, நீ எங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கு என்பதை மட்டும் நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். எங்களுடைய அரசு இன்றைக்கு பெரும்பான்மைப்பட்ட அரசு என்று சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டிக்கின்றோம். 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிரூபித்து காட்டணும். இப்போ சில கருத்து வேறுபாடு பேச்சிருக்கிறாங்க, அவர்கள் எங்களோடு வந்து இணைந்து செயல்படுவாங்க நம்புகிறோம். ஆக பெரும்பான்மை கொண்ட அரசாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்னை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கட்சி உடைக்க வேண்டும், இந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று திமுகவோடு தினகரன் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அண்மையில் ஒரு கேஸ் நேற்றைய தினம் ஒரு கேஸ் வந்தது. இன்றைக்கு திமுகவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மேதக ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுதே இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியில், அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் வெற்றிவேல், அவர் போய் அதில் இணைஞ்சிக்கிட்டார்.
அங்க சொல்றாங்க ஒரு அழகா, ஆக வெற்றிவேல் உண்பவர் இன்றைக்கு 717-14 ஓட்டில் ஜெயிச்சுட்டு போய் அங்கே போய் இன்றைக்கு திமுகவோட இணைஞ்சு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அப்படி இணைஞ்சு போட்டால் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஒரு தொண்டனாவது திமுகவோட இணைவானா? மானமுள்ள ரோசமுள்ள ஒருவர் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்ட பொழுது எவன் ஒருவனும் அந்த பாதக செயலை செய்ய மாட்டான். இன்னைக்கு நேற்று இதெல்லாம் இந்த வெற்றிவேல் போய் அந்த கேஸில் இணைஞ்சு இன்னைக்கு வழக்கு போட்டு நடத்திட்டு இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு நிருபர் கேட்குறாங்க, இன்னைக்கு நாங்கள் டிவியில் வரும்போது பார்த்தேன், டிடி தினகரன் பதில் சொல்லும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையினால அது சேர வேண்டியது போச்சுன்னு. எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சேருவியா? அம்மா இருந்தா நீ எந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேன் எண்ணி பாருங்க. இந்த இயக்கத்தை மேல் பற்றும் பாசமும் இந்த ஆட்சி மேல் பற்றும் பாசமும் பொன்மனச்சம்பள் புரட்சித்தலைவி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, இதை புரட்சித்தலைவி அம்மாவில் கண்ணை இமை காப்பதை போல காத்து வருகின்ற இந்த ஆட்சியும் கட்சிக்கும் துரோகம் அளிக்கின்றவர் டிடி துரகரன் அவர்கள். ஆகவே இன்றைக்கு எங்களை வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கிலிருந்து இங்கே தான் வந்தேன், மறுபடியும் வீட்டுக்கு தான் போவேன். ஆனால் நீ வீட்டிலிருந்து வந்த மாமியார் வீட்டுக்கு தான் கொஞ்ச காலத்தில் போக போகிறேன். அது எந்த மாமியார் வேணும் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஏங்க எல்லாருமே வீட்டுக்கு தாங்க போவோம், எங்காச்சும் வெளியூர் போனால் மறுபடியும் வீட்டுக்கு தான் போவோம். ஆனால் அவர் அப்படி போக மாட்டார், ஏன்னா ஆண்டவன் மேலே இருக்கிறார், மாண்பு அம்மா அவர்களுடைய ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுக்கு துரோகம் செஞ்சார்களோ அவையெல்லாம் வாட்டி வாட்டி விதைக்குது, சுற்றி விட்டு அந்த வலயத்தில் கொண்டாந்துக்கிட்டு தேவையான தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. யாரும் அம்மாவுடைய ஆத்மாக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. யாரெல்லாம் அம்மாவுக்கு துரோகம் செஞ்சார்களோ அம்மா பார்த்து தகுந்த தருணம் பார்த்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் நீயும் தப்பிக்க முடியாது. ஆகவே இந்த ஆட்சிக்கு துரோகம் நினைக்கிறவங்களும் இந்த கட்சிக்கு துரோகம் நினைக்கிறவங்களும் யாராக இருந்தாலும் அம்மாவுடைய ஆத்மா மன்னிக்காது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அண்மையிலே பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்திலே ஏறத்தாழ 98% பேர் கழக பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். சிறப்பான பொதுக்குழு கூட்டமாக நடைபெற்றது. அப்பொழுது சில முடிவுகளை அறிவித்தோம். அப்பொழுது அந்த பொதுக்குழு உறுப்பினர்களிடத்தில் கண்ட காட்சி மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஆகவே பிரிந்த இயக்கம் ஒன்றாக இணைந்து அங்கே வெளிப்பட்ட தன்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது என்ற கோட்டையை இன்றைக்கு உருவாக்கி காட்டுகிறார்கள் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மேடையில் இட்டுக்கும் சரி இங்கே அமர்ந்திருக்கணும் சரி உண்மையான விசுவாசிகள், இன்றைக்கு கழக அமைப்பு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான் தேர்தல் ஆணையத்தில் செல்லுபடியாகும். ஏன்னா இவர் பேரெல்லாம் அம்மா இப்படிப்பட்ட ஆள்லாம் வந்து துரோகம் செய்வார் எண்ணி ஏற்கனவே பட்டியலிட்டு அங்கே தலைமை தேர்தல் ஆணையத்திலே அங்கே கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றவருடைய பட்டியல் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. நீ எவ்வளோ பேர் புதுசாக போட்டாலும் ஒன்றும் செல்லுபடியாகாது. ஆகவே தேர்தல் ஆணையம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். மீண்டும் பொன்மனச்சம்பள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். மீண்டும் இரட்டலையை பெறுவோம், அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி பேரர் அண்ணாவுடைய புகழ் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.